ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் புதிய மாருதி சுசுகி பிரெஸாவுடைய விஎக்ஸ்ஐ மற்றும் ZXI வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோஸுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா புதிய பிரெஸாவுடைய பேஸ் லெவல் LXI வேரியன்ட். இந்த வண்டியில் அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் எல்லா கார்ஸுடைய எல்லா வேரியன்ட்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் பார்க்கலாம், கூடவே ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த புதிய பிரெஸாவுடைய LXI வேரியண்ட்டை வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆதி கார்ஸ் மாருதி சுசுகி ஷோரூம். இப்போதைக்கு த பெஸ்ட் செல்லிங் காம்பாக்ட் SUV இந்த மாருதி சுசுகி பிரெஸா தான். அதுலேயும் இந்த LXI வேரியண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் VXI வேரியண்ட்டை போல தான் இருக்குது. இந்த வண்டிக்கே ஹலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், பியானோ பிளாக் ஃபினிஷ்ட் ஃப்ரண்ட் கிரில், கூடவே கிரில்ல க்ரோம் டீடைலிங், அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஒரு லேண்ட் ரோவர் இன்ஸ்பயர்ட் டிசைன் லாங்குவேஜ் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னா தான் ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும். அதாவது என்ன ஒரே வித்தியாசம்னா, VXI வேரியண்ட்டை போல பிளாக் கலர் ஏ பில்லர் இல்லை, இந்த வண்டிக்கு பாடி கலர் ஏ பில்லர் தான் வருது. மற்றபடி அதே சேம் 16-inch ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ், ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங், பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் ORVMs, LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே VXI வேரியண்ட்டை போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த புதிய பிரெஸா பார்க்கறதுக்கு முன்னை விட பெருசாக தெரியும். அதுக்கான காரணம், சி பில்லரில் பாடி கலர் பேனலுக்கு பதிலாக பிளாக் கலர் கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க இந்த புதிய மாடலுக்கு. மற்றபடி எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இந்த ஸ்பிளிட் LED டெயில் லேம்ப்ஸுடைய டிசைன் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. மற்றும் அதே போல் சென்டரில் வரக்கூடிய பிரெஸா பிராண்டிங்கும் சேம் தான். இப்போ வரக்கூடிய எந்த மாருதி கார்களுக்குமே வேரியண்ட்டோடைய பிராண்டிங் கிடையாது. டிசைன் டீடைல்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸை வச்சு மட்டும்தான் இது என்ன வேரியண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த வண்டிக்கு ஆப்வியஸ்லி ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டீஃபாகர் போன்ற ஃபீச்சர்ஸ் இல்லை. மற்றபடி 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். அத்தோட ஷார்க்ஃபின் ஆண்டனாவும் ஸ்டாண்டர்ட். ஓவரால் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ஒரு லேண்ட் ரோவர் இன்ஸ்பயர்ட் டிசைன் லாங்குவேஜ் பார்க்கலாம். எஸ் மக்களே, உங்களுடைய டிமாண்ட் படி இப்போ புத்தம் புதிய பிரெஸாவுடைய LXI பேஸ் வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கேன். இன்டீரியருடைய ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த LXI வேரியண்ட்டோடைய இன்டீரியர். ஆப்வியஸ்லி VXI-க்கும் சரி இந்த LXI-க்கும் சரி ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் VXI வேரியண்ட்டுக்காவது கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருந்தது, கொஞ்சம் இந்த மெட்டல் ஃபினிஷ் அந்த எல்லாமே இருந்தது டேஷ்போர்டில். ஆனால் இந்த வேரியண்ட்டுக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாமே பிளெயின் பிளாக் பிளாஸ்டிக் மட்டும்தான். இந்த டெக்ஸ்டரைஸ் பிளாஸ்டிக் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதே போல் இந்த LXI வேரியண்ட்டுக்கு மட்டும் டோர் ஆம்ரெஸ்ட்ல ஃபேப்ரிக் பேடிங் கூட இல்லை, பிளெயின் டெக்ஸ்டரைஸ்டு பிளாஸ்டிக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இந்த காம்பேக்ட் SUV-க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்கலாம் ஆம்ரெஸ்ட்டுக்காவது. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே, எப்படியும் வெளியே நீங்கள் அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இப்போது மெயினாக ஃபீச்சர்ஸை நோக்கி வருவோம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவு ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. வேறு எந்த காம்பேக்ட் SUV-யோடைய பேஸ் வேரியண்ட்லையும் பார்க்காத ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த வண்டிக்கு. முதல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். இந்த LXI வேரியண்ட்டுக்கே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வருது. அதாவது VXI வேரியண்ட்டோட கீ தான் இது. ஸோ அதே கீ தான் இந்த வண்டிக்கும் வருது. இன்ஃபேக்ட் என்னோடய ஏர்டிகாவுக்கும் இதே கீ தாங்க இருக்குது. பெரும்பாலும் இருக்கிற மாருதி சுசுகியோடைய மிட் லெவல் வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கீ தான் இருக்குது. ஸோ பெரிய ஆச்சரியமே இல்லை. ரொம்ப வெயிலாக இருக்குது, என்ஜினை ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ஜின் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய டிஸ்பிளே. ஹையர் வேரியன்ஸில் ஃபுல் கலர் TFT MID பார்த்துருப்பீங்க, பலேனோவுக்கும் சரி பிரெஸாவுக்கும் சரி. ஆனால் இந்த பிரெஸா LXI வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் MID தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு வெல் அவ்வளோ ஆடம்பரமாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் தேவையான ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. ஆவரேஜ் எஃபிஷியன்சி, இன்ஸ்டன்டேனியஸ் ரேஞ்ச், மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் ஓகே. தென் அனலாகில் டாக்கோமீட்டரும் இருக்குது, நல்ல விஷயம், ஆல் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே obviously standard. ஆனால் ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எந்த சில்வர் ஃபினிஷ் டெக்கரேஷன் எதுவுமே இல்லை, ஃப்ளாட் பாட்டம் டிசைன் தான். இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக ஸ்டீரிங் கவர் கூட போட்டுட்டு இதை சூப்பர் ப்ரீமியமாக மாற்றிடலாம். ஆனாலும் இந்த வண்டிக்கு பிளெயினான ஸ்டீரிங் வீலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, எக்ஸப்ட் ஃபார் இந்த க்ரோம் சுசுகி லோகோ. அதுக்கடுத்தது ஸ்டீரிங் வீலோடைய ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரெஸாவை பொறுத்தவரை ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், பிரேக் அசிஸ்ட், இது எல்லாமே எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ சேஃப்டி ரீதியாக, ஆக்டிவ் சேஃப்டி ரீதியாக எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்க போகுது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பிரேக் போடும்போதும் கவலைப்பட அவசியம் இல்லை, இந்த வண்டி ஸ்டெபிலிட்டி இழக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஐடில் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப்பும் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே வந்துருது கூடுதல் மைலேஜுக்காக. மேலும் இதுதான் வந்து ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்க்ரோலர்.
அதுக்கப்புறம் எஸ் மேலும் இன்னும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே வந்துருது இந்த பிரெஜா எல்எக்ஸ்ஐக்கு. அது மட்டும் இல்லாம ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் வசதியும் இருக்கு டிரைவர் விண்டோவுக்கு மட்டும். அது கூடவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்இஎம்ஸும் வந்துருது இந்த எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டுக்கு. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லைங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான். இருந்தாலும் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த வேரியன்ட்டுக்கே இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வர்றது பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டர் கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய வித்தியாசம், எஸ் இந்த வண்டிக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லை, ஒரு பிளெயினான பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் மவுண்டிங் பாக்ஸ் வந்து எல்லா வேரியன்ட்ஸை போல சேமாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பெரிய டீப்பான டூ டின் ஆடியோ சிஸ்டம் அல்லது டச் ஸ்கிரீன் சிஸ்டம் அந்த மாதிரி எந்த சைஸ் வேணும்னா நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கேத்த மாதிரி நான் கொடுத்திருக்காங்க. சோ this is actually pretty good. இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான லுக் தருது. அட்லீஸ்ட் எப்படி பண்ணிருக்கலாம்னா கிராண்ட் விட்டாரா போல, ஹைலைட்டர் போல. இந்த எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டுக்கும் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸை ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டு எந்த சிஸ்டம் போட்டாலுமே அதுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. இட் இஸ் ஆல் ரைட், ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான் வருது இந்த வண்டிக்கு. இது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், ஏன்னா வந்து பெலினோடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஆட்டோமேட்டிக் ஏசி வருது, அதே போல தான் கிராண்ட் விட்டாராவுக்கும். இந்த எல்எக்ஸ்ஐ பிரேசாவுக்கு மட்டும் மேனுவல் ஏசி தான் வருது. அதே போல் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுக்குமே ஒரு டேஷ்போர்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. இது வந்து இந்த கன்சோல் பற்றி பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, எத்திகாவுடைய விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ஸ் போல தான் இருக்குது. ஓவரால் டிசைன், லே அவுட், யூசபிலிட்டி எல்லாமே, ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட், இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. அண்ட் இந்த 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லீவரும் சேமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதே கியர் லீவர் தான் நம்ம XL6, எல்டிகா, பலேனோ மற்றும் கிராண்ட் விட்டாராலையும் பார்த்துருக்கோம். ஆனால் சர்ப்ரைசிங்லி கிராண்ட் விட்டாராவுடைய டெல்டா வேரியண்ட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிளெயினான கியர் லீவர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பியானோ பிளாக் மற்றும் குரோம் டீட்டெயிலிங் கூட கிராண்ட் விட்டாராவுடைய டெல்டா வேரியண்ட்டில் இருக்காது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம். ஆனால் எல்எக்ஸ்ஐ பிரேசாவுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன யோசிச்சதெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியல, பட் நல்லாயிருக்கு. ஓகே, இட்ஸ் குட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், இந்த சென்டர் கன்சோலுடைய டிசைன் எல்லாமே சேமாக தான் இருக்குது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை போல். ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, மற்றும் இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ZXI ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வருது. ZXI வேரியண்ட்டுக்கு கூட இந்த ஓப்பன் பாக்கெட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அதாவது நீங்கள் வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் எந்த விதமான ஆம்ரெஸ்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இங்கே மவுண்ட் பண்ணுறதுனாலும் ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம், கம்ஃபர்ட்டுக்காக பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறம் மீதி ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னா எப்பவும் போல இந்த பெரிய வெல் ரொம்ப பெருசு இல்லை, பட் இருந்தாலும் மீதி மாருதி கார்ஸை விட பெரிய கிளவ் பாக்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது, நல்லா இருக்குது. கூலிங் வசதி ஆப்வியஸ்லி டாப் அண்ட் வேரியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த கிளவ் பாக்ஸோட லிட்டு பற்றி நான் பேசி ஆகணும். இங்கே பாருங்களேன், ரொம்ப தடியாக இருக்குது, எவ்வளோ பெரிய மூடியாக இருக்குது இந்த கிளவ் பாக்ஸுக்கு, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் பிளாஸ்டிக் குவாலிட்டியும் அதே ரீதியாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பிரெஜாவை பொறுத்தவரை. தென் அதுக்கப்புறம் எஸ் சீட்டிங் பொறுத்தவரை சேமாக தான் இருக்குது. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேயும் இதே ஃபேப்ரிக் அப்போல்சரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு மட்டும் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் வர்றது கிடையாது. இருந்தாலும் ஓவரால் சீட்டிங் பொசிஷன் மற்றும் ஹைட் நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பானட்டோடைய கார்னர்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா தான் தெரியுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபில் டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் இருக்குது. ஆப்வியஸ்லி ரூஃபில் இங்கே கேபின் லேம்ப் இல்லை, அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபினோடைய சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட் பேசஞ்சர்ஸ், ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருமே இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் விஷயம் என்னென்னா இந்த வண்டிக்கு வேனிட்டி மிரரே இல்லைங்க. பேசஞ்சர் சைடுக்கு மட்டுமாவது கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த வண்டிக்கு வேனிட்டி மிரரே கொடுக்கல பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி. ஸோ இது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்கான விஷயமாக இருக்குது. அது தவிர எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். பேக் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்ததை போலவே அதே ஆல் பிளாக் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கலாம். அதே போல டோர் பேட்ஸ்லேயும் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான் இருக்குது, ஃபேப்ரிக் பேடிங் இல்லை. பிரெஜாவை பொறுத்தவரை என்றைக்குமே பேக் சீட்டோடைய ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இருக்கிறதுலே டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம், இந்த பேக் சீட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் டிசைன் கூட இல்லை. கம்ப்ளீட்டாக ஒரு பழைய ஸ்டைல் சீட் டிசைனாக இருக்குது, மொட்டையாக இருக்குது. இந்த சீட்டுக்கு வெறும்ன பேக் ரெஸ்ட்டும் சீட் பேஸும் மட்டும்தான் இருக்குது. அப்படி ஹெட்ரெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சீட் கவர்ஸ் பொருத்தும்போது ஃபோம் குஷன்ஸ் வச்சு ஹெட்ரெஸ்ட் ஃபேப்ரிகேட் பண்ணி சீட் கவர்ஸ் பொறுத்துக்கிங்க. அதை தவிர ஆனால் மீதி விஷயங்கள் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ப்ராப்பர் ரெண்டு சைட்லேயுமே ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. மேலும் ஆச்சரியமான விஷயம், ஹெட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ரியர் ஏசி வெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர முடியுது, ஆனால் அட்லீஸ்ட் பேசிக் டிசைன் ஹெட்ரெஸ்ட் இல்லையே, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு உறுத்துது. ஆப்வியஸ்லி இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் இல்லை. அண்ட் பேக் சீட்டில் இருந்து பார்க்கும்போதும் இந்த டேஷ்போர்டோடைய வியூ ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஆல் பிளாக் இன்டீரியர் தீமாக இருந்தாலுமே டிசைன் நல்லா எட்ஜியாக மாடர்னாக இருக்குது. டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்துனா மட்டும் போதும் இந்த இன்டீரியருடைய லுக் கம்ப்ளீட் ஆகிடும்.
கண்டிப்பாக இந்த இன்டீரியருடைய லுக் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மாருதி சார்பாக பல ஆக்சசரிஸ் இருக்கு. மேலும் பல பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல மாடிஃபையும் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆக டியூவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் மற்றும் இஎஸ்பி ஹில் ஹோல்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பத்தி பேச போனா, தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு இந்த காம்பாக்ட் எஸ்யூவில. டிரைவர் சீட்டுடைய ஹைட் என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பிறகும் ஓவரால் சீட்டுடைய ஷேப்பும் கம்ஃபர்டபுளாக இருக்கு. மூணு பேர் இங்கே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சென்டர் பேசஞ்சருக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஆனால் ஃப்ளோரில் சின்ன சைஸ் ஒரு டனல் இருக்கு. ஸோ ஹெட்ரெஸ்ட் இல்லாததை தவிர இந்த எல்எக்ஸ்ஐயோடைய பேக் சீட் நல்லா தான் இருக்கு. என்னதான் வண்டியோடைய ஷேப், ஸ்டைல், டிசைன் எல்லாம் மாறினாலுமே பிரெஸாவை பொறுத்தவரை பூட் ஸ்பேஸ் சேமாக தான் இருந்திருக்கு. எல்லா மாடல்ஸ்க்குமே 328 லிட்டர் லகேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்ட். விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை போலவே இந்த வேரியண்ட்டுக்குமே பார்சல் ட்ரே இல்லை. மற்றபடி ஓவரால் ஷேப், சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே டீப்பான ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் இருக்குது ஸ்மால் ஐட்டம்ஸுக்கு. ஆனால் இந்த வண்டிக்கு பூட் லேம்ப் எதுவும் இல்லை. ரைட் சைடில் ஒரே ஒரு பேக் ஹுக் இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே 16 இன்ச் வீல்ஸ் இருக்குது. அதனால் ஸ்பேர் வீலும் சேம் சைஸ் தான். 16 இன்ச் ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க எல்லா மாடல்ஸ்க்குமே. லாங் டேர்ம் யூஸுக்கும் நல்லாயிருக்கும். கூடுதல் ஸ்பேஸுக்காக பேக் சீட்ஸை ஃபோல்டு பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக் சீட்ஸோடைய சீட் பேஸை ஃப்ளிப் ஃபார்வர்ட் பண்ணணும். இப்படி இழுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளிப் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் சீட் பேக்கை கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ண முடியும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் டேக்ஸை இழுத்தீங்கன்னா ஆல் ரைட், கம்ப்ளீட்டாக ஈஸியாக ஃப்ளாட் ஃபோல்ட் ஆகிறது பாருங்கள். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்குது. பெரிய அளவில் ஃபர்னிச்சர்ஸ் கூட ஏற்றிட்டு போகலாம் இந்த ஃப்ளாட் லோடிங் பேயில். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி பேஸ் மாடலுக்கும் வருது இந்த புதிய பிரெஸாவை பொறுத்தவரை. இப்போ போனட்டை திறந்து பார்ப்போம். கிராண்ட் விட்டாராவை போல புதிய பிரெஸாவுக்கு ஹைப்ரிட், மைல்ட் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அந்த மாதிரி என்ஜின் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. போனட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரே என்ஜின் ஆப்ஷன் தான். அதே 1.5 லிட்டர் கே சீரீஸ் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின். 103 பிஎஸ் மேக்ஸிமம் பவரும், 136 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த எல்எக்ஸ்ஐ மாடலுக்கு. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் தான் மேக்ஸிமம் மைலேஜ் கிடைக்கும். அதாவது 20.15 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க மாருதி. எப்பயும் போல இந்த என்ஜின் ரொம்பவே ரீஃபைண்டாக ஸ்மூத்தாகவும் இருக்குது மற்றும் தேவையான அளவுக்கு பர்ஃபார்மென்ஸும் தருது. நல்ல விஷயம் என்னென்னா இஎஸ்பி ஹில் ஹோல்டு போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ ஸ்டாண்டர்டாக ஆகிருச்சு. இப்போ விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புதிய பிரெஸாவுடைய பேஸ் லெவல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். பல மாதங்களுக்கு அப்புறம் உங்களுடைய ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வழியாக இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணிட்டேன். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த பிரெஸா ஏன் இவ்வளோ பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவியாக இருக்குன்னு. அதுலேயும் எல்எக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக சேல் ஆகுது. அதுக்கான முக்கியமான காரணங்கள் இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருக்கலாம். பேஸ் வேரியண்ட்லேயே இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் தருது. இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு ஃபாக் லேம்ப்ஸ் போடணும், அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொருத்தணும். மேலும் ஆப்வியஸ்லி சீட் கவர்ஸ் ஃபிட் பண்ணும்போது பேக் சீட்ஸுக்கும் ஹெட்ரெஸ் டிசைன் பண்ணி ஃபிட் பண்ணுறது நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இதை விட பெட்டரான வேல்யூ ஃபார் மணி பெட்ரோல் எஸ்யூவி இந்த கேட்டகரியில் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.